கிறிஸ்துவுக்குள் அன்பு நண்பர்களே, பைபிள் என்ற வார்த்தையை கொண்டு வந்தவர் யார் என்கின்ற தகவலை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிப்ளியா என்னும் வார்த்தை லத்தீன் மொழி வார்த்தையாகும். பிப்ளியா என்றால் புத்தகம் என்று பொருள். இந்த வார்த்தையானது கிரேக்க மொழி வார்த்தையான தா பிப்ளியாவிலிருந்து வந்ததாகும். தா பிப்ளியா என்றால் புத்தகங்கள் என்று பொருள். தா பிப்ளியா என்னும் வார்த்தையை முதன்முறையாக கொண்டு வந்தவர் 2ஆம் நூற்றாண்டில் ரோமில் வாழ்ந்த பரிசுத்த கிளமன் என்பவராகும். இவர் ஆதி திருச்சபை பிதா என்று அழைக்கப்படுகின்றார். பின்பு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இறையியல் வல்லுநர் மற்றும் சரித்திர ஆசிரியராகிய ஜெரோம் என்பவர் இதை டிவைன் லைப்ரரி, தெய்வீக நூலகம் என்று அழைத்தார். 13ஆம் நூற்றாண்டில் தா பிப்ளியா, புத்தகங்கள் என்ற பன்மை சொல்லுக்கு பதிலாக நாம் இன்று பயன்படுத்துகிற த பைபிள் அல்லது புத்தகம் என்ற ஒருமை சொல் வழக்கத்திற்கு வந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.